உண்மையாவே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. சின்ன குழந்தை ஆட தெரியலனாலும் வந்து அங்க ரொம்ப ரசனையோட வந்து அதை பண்ணிட்டு போறாங்க, அது பெரிய விஷயம். ஆனா நீங்க அக்கா கூட சேர்ந்து நீங்களும் இந்த விஷயத்துல 11 இயர்ஸ் பண்றீங்களா? எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் தான். அந்த ஃபேஸ்புக்கு முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இதை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து முதல்ல ஒரு 10-20 பேர் சேர்ந்து வருஷம் 2 ப்ரோக்ராம் இருக்கும். அப்படியே கண்டினியூவாக ஒவ்வொரு வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கோம். இது 17 வருஷம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் புது புது குழந்தைகளை, புது புது பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே சேர்த்து எடுத்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு சிலம்பம் 3-4 குரூப் ஆச்சு. அந்த முத முதல் சிலம்பத்தை அறிந்து கொடுத்து நாங்கள் தான் அதே மாதிரி நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். தலைவர் மகாஜன் நிகழ்ச்சி தான் வாசிக்கிற ஒரு ஆள் பேர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நிகழ்ச்சி தான் முதல் முதல் தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் சுதாகர் எங்களுடைய நோக்கம் வந்து புது புது கலைஞர்கள் நிறைய பேர் உருவாக்கணும். எந்த வித பாகுபாடு இல்லாம பெரிய பெரிய ஆட்களை உருவாக்கணும். அது மட்டும் நோக்கம். நாங்கள் இதுவரைக்கும் யாருமே அதிகமாக ஸ்பான்சராக எதுவுமே பண்ணதில்லை. இருக்கிறவங்க கேதரிங் மாதிரி ஒரு ஃபேமிலியில் குடும்பத்தில் எப்படி இருக்குமோ அந்த குடும்பத்தில் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி பண்ணது சாப்பாடு இந்த மாதிரி நாங்கள் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து இந்த டைமில் பிரிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா சின்ன குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ஏன்னா மகிழ்ச்சி எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி நீங்கள் பல நிகழ்ச்சிகளை வந்து நடக்கணும். இது பெரிய லெவலில் எல்லாருக்குமே போய் சேர்ந்து சேரணும்னு நாங்கள் விசாரணை கேட்டுக்கோம். அவர் மனசு மாதிரியே அது பெரிய உங்கள் மனசு மாதிரியே வந்து நீங்கள் இன்னும் சீக்கிரமாக பெரிய இடத்துக்கு போவீங்க. ஆளுங்க பெரிய இடத்துல தான் இருக்கீங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து போவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்களா? கத்தர்லயே ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு ரெண்டு பேர் கூட தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஹாய், உங்க பேர் என்னப்பா? என் பேர் நிருஷியா. நிருஷியா தனுஷியா. அண்ணன் கூட ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்க்கும் போதே வீடியோல பாத்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேர் வேற யாரும் இல்ல, இந்திராக்காவோட பசங்க. இந்திராக்காவை யாருக்கும் தெரியாம இருக்காது. அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனும் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியற மாதிரி செம்ம குத்து இன்னைக்கு. ஆரம்பிக்கும் போதே இவங்க எல்லாருமே உட்காந்து இதோ எங்க அண்ணன் வந்துட்டாங்க வாங்கண்ணா. ஸோ யா, எல்லாருமே உட்காந்து ஒன்னா கோஆர்டினேட்டடா தே ஆல் ஒர்க் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். எல்லா கிரெடிட்ஸுமே இவங்களுக்கு தான். அண்ட் ஆப்வியஸ்லி எங்க அப்பா அம்மா, அவங்க தான் மெயின் ரீசனே இந்த ப்ரோக்ராம்காக. நன்றி.
ஹாய்னா, வணக்கம். வணக்கம். நான் உங்களை முதல் முறையா பாக்குறேன், ஆனா உங்க வீடியோஸ் பாத்திருக்கேன். உங்க அம்மா சொல்லி பயங்கர ரொம்ப அருமையா இருக்கும், என்னோட வார்த்தைகளால அதை சொல்ல முடியாது. நேர்ல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. அது ரொம்ப பெரிய வார்த்தை. எப்பவுமே எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது ஒரே விஷயம், என்னன்னா ட்ரை பண்ணாலும் அது வந்து சின்னதா இருந்தாலும் அதை பெருசா காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒர்க் போட்டாலும் அது வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா காட்டுறோமோ அதுல நம்மளுக்கு பலன் கிடைக்கும். வர ஒரு பத்துல ஒரு ஆளுக்கு உன்னை பிடிச்சு உன்னை அப்ரிசியேட் பண்ணாலே அதுதான் பெஸ்ட். நீ கிடைச்சது உண்மை, நீ பண்ண அந்த ஒர்க்குக்கு உனக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சாலே போதும் அப்படின்னு. ஸோ 15 வருஷமா இந்த தமிழர்கள் மகிழ் வர்க்கத்தை நடத்திட்டு இருக்கோம். அதுல நாங்கெல்லாம் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து எப்படி பார்த்தா ஒரு 8th இருந்து 10th இருந்து அப்படின்னு அத்தனை மேடைகள் ஆடி இப்போ எனக்கெல்லாம் 27 வயசு ஆயிடுச்சு, எல்லாருக்கும் 25 ஆயிடுச்சு, நாங்க MBBS முடிச்சு டாக்டர் ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்னா அப்பதுலேருந்து ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு. ஆடாத மேடை இல்லை, கிடைக்காத வாய்ப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா அம்மா தான். அதே வாய்ப்பை அதே சான்ஸை எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுவும் சின்னதா இருந்தாலும் நல்லா கொடுக்கணும்னு எங்க அப்பா அம்மா என்னைக்குமே எங்களுக்கு சொல்லியும் அதுல சாப்பாடுல ஊட்டியோ வளர்த்துருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு கலைன்ற ஒரு விஷயத்த அவ்வளோ பெரிய விஷயமா எங்களுக்கு ஒரு டே டு டே நாங்க காலையில எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஆடணும் பாடணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க. அந்த பெருமையில அவங்களதான் போய் சேரும். தமிழர்கள் மகிழ்வரங்கம் சார்பாக எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கும் சொல்லணும். கடைசியா நாங்க 3 பேர் மட்டும் இல்ல, எங்களோட எங்களை எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் மாதிரி எங்க அக்கா இருக்காங்க. சோ எங்க அக்கா, சோ ஹியர்ஸ் டு ஹர். ஹாய் ஹாய் அக்கா, வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா. உங்க குடும்பத்தோட பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாக்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்பாவும் அம்மாவையும் மிக்ஸ் பண்ணி நிஜமா ஒரே மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபேமிலியா ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறது வந்து இந்த கோஆர்டினேஷன் எல்லாரும் ஃபேமிலியிலயும் இருக்குமான்னு தெரியாது, அதுவே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபேமிலியோட கேப்டன் அக்கா வந்து என்ன சொல்ல போறீங்க? இது ஆக்சுவலா ரொம்ப இயர்ஸா நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்துதான் எங்களுக்கு வந்து தோணும், எப்படி இவங்க சலிக்கவே சலிக்காதா கண்டினியூஸா ஓடிட்டே இருக்காங்களே, எனி டைம் வந்து பிஸியாவே இருக்காங்க, எப்படி உங்களால முடியுது? அந்த எனர்ஜி எல்லாம் எங்களுக்கு உண்மையிலே கிடையாது. அவங்கள பார்த்தா வந்து ஓகே கொஞ்சம் பெருமையா இருக்கும், நம்ம அப்பாப்பா நம்ம வெளியில சொல்லிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குடும்பத்தோட கண்டிப்பா கண்டுபட்டுறோம், வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுருங்க. இப்போ செகண்ட் ஜெனரேஷன்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தேர்ட் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாரு, மைக்க கேக்குறாரு குடும்பம் குடும்பம்னு. ரொம்ப சந்தோஷம். தம்பி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. மாமியார் சாம்பார் இல்ல, அதான இல்ல, அதுலாம் வந்து எந்த குறையும் வைக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்ல. ரொம்ப சந்தோஷம்னா நல்லா இருக்குது. இந்த அருமையான ஃபேமிலி வந்து நாங்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சேர்ந்து பண்ணும் போது இருக்கிற மகிழ்ச்சிக்காக நாங்களும் அதே எங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் எனக்கு பேட்டி கொடுத்தது. மறக்காம என்னோட நிஷாரா டைரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச்.